வணக்கம். இன்றைக்கி நம்ம தி கிரேட் ஃபாதர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஹனீஃப் ஆடின் எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் மலையாள மெகாஸ்டார் ஆன மம்முட்டி, ஸ்னேகா, ஆர்யா, அந்த எண்ணெய் எறிந்தாலில் ஒரு சின்ன குழந்தை நடந்துச்சுல்ல ஐனிகா, மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தில் சின்னதாக ஒரு ரோல் ஷேம் பண்ணியிருக்காங்க. சரி, படத்தோட கதை என்னென்னா, ஒரு எல்லா பிள்ளைங்களுக்கும் அவங்க அப்பா தான் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு ஒரு நம்பிட்டு இருக்கிறதோட அதுதான் உண்மையான நினச்சிட்டு இருப்பாங்க. சரி, அந்த மாதிரி ஐனிகா வந்து இந்த படத்தில் எங்கள் அப்பா ஒரு டான், தெரியுமா மும்பையில் பெரிய டான் அப்படி இப்படின்னு அவங்க கிளாஸ்மேட்ஸ்கிட்ட எப்போ பார்த்தாலும் ஒரு புராண கதையை பேசிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா அப்படி, எங்கள் அப்பா இப்படி அப்படின்னு இந்த குழந்தைங்க சுற்றி இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நினச்சிருப்பாங்க. இந்த குழந்தை என்னடா எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்குது, அதுக்கு நான் சொல்கிற சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் ஸ்டோரியே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு அவங்க பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாலு ஒரு ரைடு போயிட்டுருப்பாங்க ஒரு ஆர்யூ பைக்கில். அவங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணிவிட்டு அந்த பஸ்லேருந்து பஸ்ஸை க்ராஸ் அப் பண்ணிவிட்டு ஒரு வண்டி ட்ரிஃப்ட் அடிச்சு நிற்கும். அப்போயே அந்த புள்ள நினச்சிருச்சு, ஹீ இஸ் மை ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் மெகாஸ்டார் மம்முட்டியோட என்ட்ரி வரும். அது ஒரு சூப்பராக இருக்கும். ஒரு அன்வான்ட் சீன் மாதிரி இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு தேவையான ஒரு இன்ட்ரோ மாதிரியே இருக்கும். ஒரு தேவையான இன்ட்ரோ இருக்கும். ஒரு சரி, இது சும்மா ஒரு தேவையில்லாமல் ட்ரிஃப்ட் அடிச்சுட்டு சரி வர மாதிரி இருக்காது, ஒரு தேவையான இடத்துல இருக்கும். அது மாதிரி தான் இந்த கதை. இந்த கதை ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ஒரு ஃபோக்கஸ்டாக தான் இருக்கும். தேவையில்லாத சீனே இருக்காதுன்னு எனக்கு ஒரு தோணுச்சு. கடைசி கிளைமேக்ஸ் முடியும், தேவையில்லாத ஒரு சாங்கும் முடியல அப்படின்னு இருந்துச்சு. சரி, அப்பேற்பட்ட அந்த குழந்தைக்கு ஒரு ப்ரூட்டலி ஒரு ரேப் நடந்துடும் அவங்க ஒரு ஃப்ளாட்டில். அது யாரை கண்டுபிடிக்கிறது தான் இந்த படம் ஃபுல்லாக வரும். அது கூட ஆரியா இருப்பாங்க. இந்த படத்தில் ஸ்னேகா வந்து மிஸ்ஸஸ்ஸாக நடிப்பாங்க மம்முட்டியோட. சரி, இந்த படத்தோட கதை இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதை ஃபுல் ஃபோக்கஸ்டாக காமிச்சு இந்த படத்தை ஒரு ஃபுல் சினிமோட்டோகிராஃபி ஃபுல் அண்ட் ஃபுல் க்யூட்டாக ஒரு க்ரீனிஷாக காமிச்சிருக்கிறாங்க. அதுதான் இந்த தி கிரேட் ஃபாதரோட படம். ப்ளஸ் அவரோட ஸ்டைல், அவரோட ஆட்டிடியூடு, மம்முட்டியோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டிடியூடிலேயே வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அப்படி ஒரு சீனுக்கு ஒவ்வொரு பீஜியுக்கும், ஒவ்வொரு பீஜியத்துக்கும் அவர் வர சீனுக்கு அந்த ஒரு ஸ்டைலாக அந்த ஸ்மோக் பண்ணுற சீனுக்கு அதை ஒரு டீசர்லேயே காமிச்சாங்க. ஒரு டீசரில் வந்துச்சு அந்த யூ டோன்ட் நோ ஸ்மோக் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே அவர் இறங்கி அப்படியே ஸ்டைலாக வரும்போது அது ஒரு நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவர் அந்த பிளாக் ஜாக்கெட் அந்த பிள்ளைக்கு ஐனிக்காக்கா அவங்க அப்பாவுக்கு, அவங்க தான் அப்பா நீங்கள் வந்து ஜாக்கெட் போடுங்க உங்களுக்கு அதுதான் நல்லாயிருக்கும். அந்த க்யூட் சீன்ஸ்லாம் நல்லாவே நல்லா இந்த படத்துக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. என்ன இருந்தால கூட கொஞ்சம் இந்த குழந்தை வளர்ந்தாலும் ஆனால் அதை பார்க்குறோட மெச்சூரிட்டி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கடுத்து இந்த படத்தில் வேறு என்னென்னா, சினிமோட்டோகிராஃபி ராபி வாசி கி ராஜுன்னு ஒருத்தர் சூப்பராக காமிச்சிருக்காங்க. அந்த ஒரு ஈகிள் ஷாட் வரும், அது எனக்கு அப்படியே ஒரு வாவ் அப்படி இருந்துச்சு. அப்புறம் இடுக்கியில் எடுத்திருந்த டாப் வியூவாக இருந்தோம் எல்லாம் அந்த அப்படியே காமிக்கும்போது அப்படியே ஒரு சே நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம போய் நிற்கணும் போல இருக்குது, ஒரு ஷார்ட் ஆச்சு நம்மளும் ஒரு ஃப்ரேமில் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அந்தளவுக்கு ஒரு கவர்டு பண்ணி எடுத்திருக்காங்க இந்த சினிமாட்டோகிராஃபி. சரி, இந்த படத்தில் பிஜிஎத்துக்கு வந்து சுனில் ஷாம்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு தனியாக. இவருக்கு மட்டும் பேக்ரவுண்ட் மட்டும் தனியாக போட்டிருக்காரு. மியூசிக்ஸ் சாங்ஸ் ஒருத்தர் போட்டிருக்காரு, பிஜிஎம் இன்னொருத்தர் போட்டிருக்காரு. அவ்வளோ ஒரு அவர் வர சீனுக்கு, மம்முட்டி வர சீனுக்கு ஒவ்வொரு சீனுக்குமே பேசிட்டு இப்படி வரும்போது அந்த பாம் பிளாஸ்ட் ஆகும். சே, அது டீசருக்கே அப்படி இருந்துச்சுன்னா அது மாதிரி ஒரு 10 சீன் இந்த மாதிரி படத்தில் இருக்குது. 10 ஒரு 20 சீன் இருக்கும் அந்த மாதிரி சீன். அப்புறம் இந்த படத்தில் வேறு என்னன்னா, ஸ்டோரியை மட்டும் செட்டில்டாக சொல்லி இந்த ஸ்டோரி இந்த ஆக்சுவலி இந்த படத்தில் இந்த ஸ்டோரி மட்டும்தான் கான்செப்டாக இருக்கும், வேறு எங்கேயுமே டைவர்ட் ஆகிருக்காது. அந்த ஒரு அந்த அந்த ரேப் நடந்ததுக்கப்புறம் அந்த ஒரு அந்த யார் அந்த இவன் ப்ரூட்டலி ரேப்டு, அந்த சைக்கோ யார், அந்த ஜோக்கர் யாருன்னு மம்முட்டியும் ஆரியமும் தேடி போகிற சீன் எல்லாத்துக்கும் இருக்கும். இந்த படத்தில் ஆரியா கொஞ்சம் நல்லா தமிழோட கொஞ்சம் மலையாளத்தில் நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஆக்சுவலி அவருக்கு டப்பிங்லாம் வேறு மாதிரி மலையாளத்தில் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் அவர் ஆக்டிங் இதில் நல்லா காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவருக்கு எவ்வளோதான் நடித்தாலும் அவர் படம் கொஞ்சம் கொஞ்சமாக கதை எடுக்கல, பட் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் டபுள் ஆக்ஷன் ரோலில் இந்த மாதிரி ஒரு சைடு கேரக்டரில் வந்தாலும் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கான்னு சொல்லலாம். கொஞ்சம் அவர் மேலே கொஞ்சம் கடுப்பு வந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில், செகண்ட் ஹாஃபில் அவர் கடைசியில் வரும்போது கொஞ்சம் நார்மலாகிடுச்சு. சரி, ஸ்னேகா வந்து டாக்டர் ரோல் பண்ணியிருப்பாங்க அவங்க அம்மாவா, ஐனிகா அம்மாவா. ஆக்சுவலி அந்த ரேப் நடந்ததுக்கப்புறம் மம்முட்டி தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்னேகா இருந்துட்டு நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் இதெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மம்முட்டி இருந்துட்டு வேண்டாம், இது ப்ரெஸ்ஸு மீடியாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க நம்ம புள்ள வாழ்க்கையை பாதிச்சிரும், இதை நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. எனக்கு அது ஒரு ஹார்ட் டச்சிங் ஒரு சீன்ஸ், ஒரு சீன் சொல்லலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஆக்சுவலி இதே மாதிரி ஒரு படம் தமிழெலாம் வந்துருந்துச்சுன்னா இன்னொரு ஹீரோ வந்துட்டு நடுவில் செகண்ட் ஹாஃபில் ஒரு குத்து சாங் வேணும், ஒரு இல்லைனா ஒரு ஐட்டம் டான்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆக்சுவலி அந்த மாதிரி இல்லாமல் சட்டிலாக சொன்னனால தான் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தமிழையும் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.